Welcome. This is Radio Pras. சுஜாதாவின் நில் கவனி தாக்கு பாகம் இரண்டு. தட் சீரியஸ் என்று கேட்டேன். ஆ சார், நான் புகைப்பிடிக்கலாமா? கோ ஹெட் என்று சொல்லிவிட்டு டெலிஃபோனை எடுத்துவிட்டு டயல் செய்யாமல் யோசித்தார். நான் நினச்சேன் நீ பொறுப்புள்ளவன் என்று. சிகரெட் நடுங்கியது. ஏதாவது சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். காலம் விரயமாகிறது. அந்த மகத்தான தப்பு ஏற்பட்டு விட்டது. அவர் ஏன் யோசிக்கிறார்? அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாத சங்கட நிலை இருக்க வேண்டும். எந்தவித பப்ளிசிட்டியும் கொடுக்காமல் தொலைந்து போன ஒரு ஆளை தேட வேண்டும். நான் அவரை கேட்கிறேன். சார், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கிறதா? யார் கடத்தியிருப்பார்கள் என்று? சர்க்கார் ரகசியங்களில் ஆர்வம் உள்ளவர்கள் டெல்லியில் நிறைய இருக்கிறார்கள். என் ஊகம் இது. கடத்தியவர்கள் மறுபடி நம்முடன் தொடர்பு கொள்வார்கள். என்னிடமோ உங்களிடமோ. எதற்கே? பணத்திற்கு. பாசிபிள். எனக்கு படிக்கிறது இந்த வேலையை செய்தவர்கள் பணத்தை விட அந்த காகிதங்களை விரும்புபவர்களாக இருக்கலாம் என்று. அவர்களை என்ன செய்வார்கள்? ஒரு எம்பசி அல்லது ஹை கமிஷனுக்கு விற்கலாம். இப்போ பணத்திற்கு அல்லவா? ஆ, அதனால் அதிக விலை கொடுப்பவர்களுக்கு விற்கலாம் அல்லவா? ஐ கெட் யுவர் பாயிண்ட். விற்கிற பட்சத்தில் நம்மையும் கான்டாக்ட் செய்வார்கள் என்று சொல்கிறாய். அவர்கள் நம்மை கூப்பிட்டு கேட்கிற வரைக்கும் கட்டை விரலை சப்பிக்கொண்டு காத்திருக்கலாம் என்று சொல்கிறாயா? அப்படி இல்லை, நாம் செயல்பட வேண்டும் உடனே. எப்படி என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் நம்மை உடனே கான்டாக்ட் செய்தார்கள் என்று வைத்துக்கொள். எவ்வளவு பணம் கேட்கிறார்கள்? என்ன செய்ய வேண்டும்? கேட்கிறதை கொடுப்பதாக ஒப்புக்கொள்ளலாம். சரி, சர்க்கார் பணம் கொடுக்காதே. கொடுக்க வேண்டாம், கொடுப்பதாக ஒப்புக்கொள்ளலாம். ஏமாற்றி விடலாம் என்று சொல்கிறாயா? ஆம். முடியாது, அது ஒரு ஆபத்தான விளையாட்டு. டாக்டர் ராமச்சந்திரனுக்கு உயிர் சேதம் ஏற்படும். மிகப்பெரிய ரிஸ்க். அதை பற்றி அப்புறம். ட்ரை த கமிஷனர் அகேன். நீ எனக்கு டெலிஃபோன் செய்த உடனே அவரை கூப்பிட்டு டெல்லியில் வரம்புகள் எல்லாவற்றையும் சீல் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஸ்டேஷன் வேகன் நம்பரையும் கொடுத்திருக்கிறேன். கமிஷனரின் நம்பரை நான் டயல் செய்ய அவர் கிடைத்ததும், ஒன் மினிட் சார் என்று நடேசனிடம் கொடுக்க. நடேசன் ஹியர், எனி லக்? ஹா ஹா. ஜம்மு பிரிட்ஜ், மதுரா ரோட், ஹரியானா பக்கம். நஜ்கர் ரோட். எல்லாம் அடைத்தீர்களா? இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லாம் சொல்ல வேண்டும். அந்த ஸ்டேஷன் வாகனம் எப்படியாவது. அந்த ராத்திரி வேட்டை துவங்கியது. டெலிஃபோன் செய்தோம், டீ சாப்பிட்டோம், மேலும் டெலிஃபோன் செய்தோம், மேலும் மேலும். ஒருவரிடமும் ஒரு விஞ்ஞானி கடத்தப்பட்டார் என்கிற விவரத்தை குறிப்பிடவில்லை. ஸ்டேஷன் வேகனின் எண் கொடுத்து அது தென்பட்டால் உடனே செய்தி தெரிவிக்க வேண்டும் என்று மட்டும் உத்தரவு. நான் வருவதற்கு முன்னமே போலீஸ் மிஷனை நிமிடங்களில் கிளப்பிவிட்டார். டெல்லியை சுற்றியுள்ள நிசப்தத்தில் ரேடியோ அலைகளில் எங்கள் செய்தி சிதறியது. எவ்வளவு பேர் தூக்கமிழந்தார்களோ, எவ்வளவு மனைவிகள் சலித்து கொண்டார்களோ. என் எதிரே சரம்சரமாக ஆணைகள் பிறப்பித்து கொண்டிருந்த நடேசனை பார்த்து என்னை பற்றி வெட்கப்பட்டு கொண்டேன். இவர் எவ்வளோ பெரிய ஆள்! என்னை திட்டினார், உண்மைதான். திட்டாமல் விட்டிருந்தால் ஏமாந்திருப்பேன். அந்த திட்டலில் வெறுப்பு எதையும் காட்டவில்லை. கண்டிப்பு. கண்டிப்புடன் என்னிடம், இதைவிட நிறைய எதிர்பார்த்தேன், எதிர்பார்த்தபடி நீ செய்யவில்லையே என்ற ஏமாற்றம், இவைகளைத்தான் காட்டினார். தப்பு நிகழ்ந்த பின் திரும்ப திரும்ப அதையே யோசிக்காமல் மேலே ஆக வேண்டியதை என்ன பிரமாதமாக செய்தார். கமிஷனருடன் பேசும்போது அவர் குரலின் தொனி சரியான தொனி, அளவான அவசரம் கலந்த தொனி. நான் அவரிடம் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு இருக்கிறது? என் தற்பெருமையை முழுவதும் அலம்பிவிட்டார். அவர் கையை சொடுக்கினால் வாயை மரியாதையை போத்தி கொண்டு வரும் சேவகன் லெவலுக்கு என்னை இறக்கிவிட்டார். என் தப்பை நிவர்த்திக்க நான் இவருக்கு 300 வருடங்கள் சேவகம் செய்ய வேண்டும். என் தப்பை நிவர்த்திக்க முடியுமா சார்? நான் முடிப்பதற்குள் அவர் சொன்னார், ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். ராமச்சந்திரன் காணாமற் போன விஷயமோ அல்லது அவரிடம் இருக்கும் காகிதங்களின் முக்கியத்துவமோ உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தற்போது தெரியும். வேறு ஒருவருக்கும் தெரிய வேண்டாம். போலீஸிடம் கூட சொல்லவில்லை. அவர்கள் தேடுவது அந்த வேனை தான். இன்னும் சரியாக 8 அல்லது 10 மணி நேரத்துக்குள் ஏதாவது நடந்தாக வேண்டும். சார், நான் ஒன்று கேட்டுக்கொள்ளட்டுமா? என்ன? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கள். சரியாக 24 மணி நேரம் கொடுங்கள். நான் டாக்டர் ராமச்சந்திரனை வீட்டுக் கொண்டு வருகிறேன். எப்படி கொண்டு வருவேன், என்ன ஆதாரத்தின் பெயர் என்று கேட்காதீர்கள். நம் டிபார்ட்மெண்ட்டிற்கு நிறைய வசதிகள் இருக்கின்றன. அந்த வசதிகளை முழுவதும் உபயோகிக்க அனுமதி தருங்கள். இந்த கடமை ஆரம்பிக்கிறேன். நான் தோற்றவன், அடிபட்டவன், அப்படிப்பட்டவன். மூளை தீவிரமாக வேலை செய்யும். என்னால் இந்த சமயத்தில் எப்படி செயல்பட போகிறேன் என்று சொல்ல முடியாது. எனக்கு இந்த சமயம் இளமை குழப்பம். ஆனால் 24 மணி நேரம் என்ன கணக்கு? 24 மணி நேரம் மிக அதிகமும் அல்ல, மிக குறையும் அல்ல. என்ன செய்ய போகிறாய்? எனக்கே தெரியாது சார். கிளீன் ஸ்லேட். பின் எப்படி சொல்கிறாய் நிச்சயம் கண்டுபிடித்து விடுவேன் என்று? இன்ஸ்டிங்க்ட். பட்சி சொல்கிறது சார். ப்ளீஸ் கிவ் மீ எ சான்ஸ். மற்றொரு தப்புக்கா? முதல் தப்புக்கு பிராயச்சித்தம் செய்வதற்கு. எப்படி சொல்ல? யோசிக்க வேண்டும் சார், பார்க்கலாம். அதுக்காக
அதுவரை சும்மா இருக்க வேண்டாம், இப்படி வைத்துக்கொள்ளலாம். சரியாக 24 மணி நேரம் நம் இருவருக்கும் மட்டுமே இந்த கடத்தல் பற்றி தெரிந்திருக்கட்டும். அதற்குள் நம் முயற்சிகளின்படி ஆகப்பட்டால் நல்லது, இல்லை என்றால் பெரிய இடத்திற்கு சொல்லிவிட்டு நகத்தை கடித்து கொண்டு நிற்க வேண்டியதுதான். எதற்கு? கோடாலி விழுவதற்கு. பேசிக்கொண்டே ட்ரக் 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 என்று சுழற்றினார். மேலும் அடுக்கடுக்காக உத்தரவுகள். உத்தரவுகளின் நடுவே என்னை கேட்டார். உத்தரவுகள் பிறப்பித்தார். எங்கள் வேட்டையின் முதல் பகுதியின் இறுதியில் நானும் நடேசனும் பின்னிரவில் அவர் காரில் சென்று நான் அடிபட்டு தோற்ற இடத்திற்கு மறுபடி சென்றோம். வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. டார்ச் அடித்து ஒரு ஃபர்லாங் வரை பார்த்து கொண்டே சென்றார். நான் அடிபட்ட இடத்தை குத்து மதிப்பாகத்தான் என்னால் சொல்ல முடிந்தது. அந்த இடத்தின் அருகே சிதறி இருந்த சாதாரணமாக ரோடில் எதிர்பார்க்கக்கூடிய குப்பையில் அசாதாரணமாக ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்று தேடினோம். இல்லை. இந்த ஐடியா என்னுடையதல்ல, அவர்தான். என் நம்பிக்கை முழுவதும் ஒரே ஒரு பிடிவாதமான எண்ணத்தை சுற்றி இருந்தது. அவர்கள் மறுபடி எங்களுடன் எப்படியாவது தொடர்பு கொள்ள முயற்சிப்பார்கள். நடேசன் அதை அதிகம் நம்பவில்லை. என் தூக்கம் பறந்தது. டீ நாக்கில் சுட்டது. இரவு கழன்றது. என் இதயம் கரைந்தது. சே, அப்படி ஒரு தப்பு செய்து விட்டாய் என்று பன்னி என்னுள் யாரோ ஒரு ஆள் வெறுப்பேற்றி கொண்டே இருந்தார். கண்ணாடி ஜன்னலுக்கு வெளியே கிழக்கில் ஆரஞ்சு கனவுகள் நிறைவாக, பட்சிகள் டிரிக்க, பால் பாட்டில்கள் ஒலிக்க, நடேசன் ரெஃப்ரிஜரேட்டரிலிருந்து ஒரு சாண்ட்விச் தயாரித்து கொண்டு வந்து எனக்கு கொடுத்தார். அதை கடித்து கொண்டே அப்பொழுதுதான் வந்த காலை செய்தித்தாளை பிரித்து தலைப்பு செய்திகளை மேய்ந்தார். நாளை காலைக்குள் ராமச்சந்திரன் அகப்படாவிட்டால் நாமும் ஜோராக பேப்பரில் வரப்போகிறோம். ஹெட்லைன் என்று தலைமையில் கைவித்து என்னை பார்த்து சிரித்தார். எனக்கு சிரிப்பு வரவில்லை. சாண்ட்விச் நல்ல மிளகும் நல்ல பாலேட்டு கட்டியும் நல்ல வெண்ணையும் தடவி மிக அற்புதமாக சமைக்கப்பட்டிருந்தும் என்னால் மெல்ல முடியவில்லை. என் வயிற்றில் பசிக்கு பதில் பயம் இருந்ததால். போய் 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 படுத்துக்கொள், எப்போதும் டெலிஃபோன் அருகிலிற, எனக்கு தேவை இருந்தால் நான் உன்னை கூப்பிடுகிறேன். ராஷாக எதுவும் செய்யாத, கொஞ்சம் தூக்கம் சேகரித்துக்கொள். நான் எழுந்தேன். என்னை பார்த்தார். தாடையில் காயம் பட்டிருக்கிறது, அந்த அலமாரியில் பர்னால் இருக்கிறது என்றார். வீட்டுக்கு வந்து படுக்கையில் விழுந்தபோது காலை துவங்கிவிட்டது. இஸ்திரி போடுபவர்கள் நெருப்பை ஊத ஆரம்பிக்க பேப்பர்காரர்கள் மூன்றாவது மாடிக்கு சுருட்டி அடித்து கொண்டிருந்தார்கள். மல்லாந்து படுத்த போதுதான் நான் இத்தனை நேரம் மறந்திருந்த வலி சேர்த்து வைத்து உடம்பு முழுவதும் வெடித்தது. அந்த பெண்ணை நினைத்து கொண்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஃப்ளைட் நம்பர் 406 வந்து விட்டதா? தேங்க் காட், ஓ ஐ மேட் இட். வியர் இன் அ மைட்டி ஹரி. எங்கள் கார் பிரேக் டவுன். கலர் கலராக பச்சை சிவப்பா நீளமா ஊதவா? மத்தா பொறியாக சிரித்தார். ஃப்ளைட் நம்பர் எக்ஸ்கியூஸ் 406, தேங்க் காட், மைட்டி ஹரி. வெங்கல சிறப்பு இல்லை, சிரிப்பு இல்லை, கிப்ளிங்கின் பெல்ஸ் கவிதை போல சிரிப்பு. யார் அவள்? என்னை அலட்சியமாக, எவ்வளோ அலட்சியமாக ஏமாற்றினாள். ஏன், என்ன வலி? எங்கே அந்த வலி கூப்பிடுகிறது? டியர் மிஸ் சோ அண்ட் சோ, பாவம், நான் வருகிறேன். வரத்தான், வரவே தான் போகிறேன். உனக்கு ஒரு சிறிய பாடம் கற்பிக்க, உன் பாலிஷ் உடம்பு பார்த்தறியாத உணர்ந்தறியாத சில வேதனைகள் இருக்கின்றன. என்ன பெயர் உன் பெயர்? நீ என்னை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதபடி உன்னிடம் ஒரு மாறுதல் ஏற்படுத்த வருகிறேன். நான் யார் தெரியுமா? டைகர், புலி, அடிபட்ட புலி. கனவில் அடிபட்ட புலியாக மாறி நிழலில் என் காயங்களை நக்கிக் கொண்டிருந்த சமயம் என் தலைமாட்டில் இருந்த டெலிஃபோன் ஒலிக்க என் சகலங்களும் ஒரே சமயத்தில் உயிர் பெற அந்த டெலிஃபோனை எடுத்து எஸ் என்று, மிஸ்டர், என் பெயர் என்று பெண் குரல் வினவியது. ஆம், ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? அவள்தான். டெலிஃபோன் செய்யும் அலங்கோலத்தையும் மீறி அவள் குரலை என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. உங்களுக்கு ஒரு செய்தி. ஷூட் யூ, பிடித்தமான செய்தி. கோபமாக, நீங்கள் விரும்பக்கூடிய சரக்கு ஒன்று எங்களிடம் இருக்கிறது, அதை நீங்கள் விலைக்கு வாங்க விரும்பலாம். யார் பேசுவது என்றேன். அவசியமா என்றாள். அவர் எங்கே? எங்கே அந்த விஞ்ஞானி? நீங்கள் கடத்தி சென்ற ஆசாமி? பத்திரமாக இருக்கிறார். உங்களுக்கு சரியாக ஒரு மணி நேரம் இருக்கிறது. அதற்குள் நீங்கள் உங்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரித்து உங்களில் எவ்வளவு உச்சமாக கொடுக்க முடியும் என்று எங்களுக்கு தெரிவியுங்கள். நீங்கள் எவ்வளவு கேட்கிறீர்கள்? தயங்கினாள். ஏதோ பக்கத்தில் சொல்கிறாள் போலும். உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியும் என்றது ஒரு ஆண் குரல். என்னால் இப்போது சொல்ல முடியாது, ஆனால் இது மட்டும் சொல்ல முடியும். எங்களுக்கு அந்த டாக்டர் ராமச்சந்திரன் டெஸ்பரேட்டாக தேவை. விலையை பற்றி கவலை இல்லை. ரேஷாக எதுவும் செய்து விடாதீர்கள். அவர் உயிருடன் பத்திரமாக உடன் வைத்திருக்கும் பொருள்களுடன் முழுவதும் தேவை. அதை எங்களுக்கு தெரியும் என்றான். எண்ணிக்கை சொல். மேலதிகாரியை கேட்க வேண்டும். எப்பொழுது சொல்ல முடியும்? ஒரு மணி நேரத்தில். ஒரு மணி நேரத்தில் மறுபடி கால் வரும், காத்திரு. தயவுசெய்து அவரை ஒன்றும் செய்து விடாதீர்கள். டெலிஃபோனின் உயிரற்ற விருதான் பதிலாக வந்தது. நான் என் நெற்றியை துடைத்து கொண்டேன். சாதாரணமாக இந்த மாதிரி கால் வந்ததும் என் கடமை என்ன?
உடனே மேலதிகாரி நடேசனுக்கு தெரிவிக்க வேண்டும். தெரிவித்தேனா? இல்லை, தயங்கினேன். ஏன் சொல்கிறேன்? நடேசனுக்கு தெரிவித்தால் அவர் என்ன செய்வார்? மேற்கொண்டு ஆளை விடுவார். அரசாங்கத்தால் எப்படி பணம் கொடுக்க முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. கஜானா இதையெல்லாம் மதிக்காது. வேறு வார்த்தைகளில், நடக்காது. எப்படி மீட்பது? யார் அந்த ஆசைகளின் கவர்ச்சி என்னுள் பெரிதாகி கொண்டு வந்தது. ஒரே ஒரு சோலோ முயற்சி செய்து பார்த்தால் என்ன? நடேசனுக்கு சொல்ல வேண்டாம், சொல்லாமல் சொந்தமாக செய்து பார்க்கலாமே. தீவிரமான விஷயம் இது. தோற்றால் நான் செத்தேன், வெல்வதற்கு மயிரிழையில்தான் சந்தர்ப்பம். ஆனால் சந்தர்ப்பம் எனக்கு அமைந்திருக்கிறது. நான் செய்த முதல் தப்புக்கு முழு பரிகாரம் செய்து காட்டுவதற்கு ஒரே சான்ஸ். சவால், பார்த்து விடலாம். டெலிஃபோனை எடுத்தேன். கரோல் பாக் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை கூப்பிட்டேன். டிவிஷனல் இன்ஜினியருடன் பேச விரும்பினேன். மற்றொரு நம்பர் தந்தார்கள். அந்த மற்றொருவரை சுழற்றினேன். எடுத்த ஆசாமியிடம் என்னை பற்றி சொன்னேன். என் டிபார்ட்மெண்ட்டை சொன்னேன். வேண்டுமென்றால் ஜிஎம், என்பிஎன்டி போர்டு சேர்மேன் மூலம் கூட வருவதற்கு உள்ள என் அதிகாரத்தை சொன்னேன். தேவையில்லை, என்ன வேணாம் சொல்லுங்கள் என்றார் கலையாமல். என் டெலிஃபோன் நம்பரை சொன்னேன். இன்னும் ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஒரு கால் வரப்போகிறது. அது வந்ததும் நான் சற்று பேச்சு கொடுத்து நேரம் தாழ்த்துகிறேன். அந்த கால் எங்கிருந்து வந்தது என்று மட்டும் ட்ரேஸ் பண்ண வேண்டும். எப்படியாவது செய்தாக வேண்டும் என்றேன். அவர் சொன்னார், அதை எங்கள் எக்ஸ்சேஞ்சிலேருந்து புறப்படும் காலாக இருந்தால் சொல்லமா, மற்றொரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து வரும் கால்னா கஷ்டம். இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரங்கில் எந்த லெவலில் இருக்கிறது என்று பார்த்து நிறைய கோஆர்டினேஷன் வேணும். அஃப்கோர்ஸ் நாங்கள் ஒரு கிராஸ் பார் எக்ஸ்சேஞ்சுக்காக இருப்பதால் கிராஸ் பார் ஆகுது, சாக்லேட் பார் ஆகுது, அந்த மாதிரி டெக்னிக்கல் வார்த்தைகளை என் மேலே எறியாதீர்கள். எனக்கு ஒரு கால் வரப்போகிறது, என்னால் நேரம் தாழ்த்தி அதை நீட்ட முடியும். இருக்கிற சூப்பர்வைசர்கள் மெக்கானிக்குகள் எல்லாரையும் ஓவர் டைமில் போடுங்கள். இருக்கிற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் தயாராக இருக்கும்படி முன்னாலேயே சொல்லிவிடுங்கள். எப்படியாவது ட்ரேஸ் பண்ணியாக வேண்டும், இல்லாவிட்டால் அது மினிஸ்டர் வரை போகும். நாங்கள் எங்களை முடிஞ்சவரை இப்போ முயற்சிக்கிறோம். என்ன நம்பர் சொன்னீங்க? நான் என் டெலிஃபோன் நம்பரை சொன்னேன். அன்லிஸ்டட் என்றேன். நான் யோசித்தேன். டைரக்டரியில் இல்லாத ஆஃபீஸில் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்த என் டெலிஃபோன் எண் அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? புரியவில்லை. என் மூளையின் ஓரத்தில் அதை கேள்வியாக சுருட்டி ஒதுக்கி கொண்டேன். என்ஜினியர் அந்த பக்கம் வைத்து விட்டார். இந்த பக்கம் நான் காத்திருந்தேன். ஒரு டெலிஃபோனுக்கு எதிரே வரப்போகிற கூப்பாட்டுக்காக காத்திருப்பது கொடுமை. அதையே சதா பார்த்து கொண்டிருக்க நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கேற ஒன்றும் படிக்க முடியாத, விட்டு விலக முடியாத கொடுமை. அந்த உயிரற்ற பேக்லைட் சாதனம் என்ன மெஸ்மரைஸ் பண்ணி கட்டி போட்டிருந்தது. அதன் பச்சை கொடி, நம்பர் வட்டங்கள், கருப்பு பளபளப்பு, அதன் மௌனம். அடியேன், அடியேன், அடித்து தொலையேன். 15 நிமிடத்தில் மணி அடித்தது. ஓடியன் தியேட்டர் என்று கேட்டது ஒரு இனிப்பான 20. ராங் நம்பர் என்று உருமினேன். ஆப்கா நம்பர் கியா ஹே என்றால் அந்த முனை ஐஸ்கிரீம். என் நம்பர் ராங் நம்பர், கீழவை என்று போட்டு உடைத்தேன். எங்கேயோ ஒரு பெண்ணின் விரல் தடுமாற்றம் என் பிளட் ப்ரெஷர் எங்கிருக்கிறது. மறுபடியும் அடித்தது. எஸ், உடனே. அத்வானி, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிலிருந்து உங்களுக்கு வந்த காலை ட்ரேஸ் பண்ணுவதற்குள் ரிலே ரிலீஸ் ஆகிவிட்டது. நீங்கள் இன்னும் சற்று நேரம் பேசியிருக்க வேண்டும். மறந்து விடுங்கள், அது ராங் நம்பர். நான் எதிர்பார்க்கும் கால் இன்னும் வரவில்லை. அதையும் ட்ரேஸ் பண்ண முடியுமா? அதைத்தான் ட்ரேஸ் பண்ண வேண்டும். ஓகே, தேங்க்ஸ். எனவே நீங்கள் ஜரூராக தயாராக இருப்பதில் எனக்கு சந்தோஷம். அதை உங்கள் டிஜியிடம் சொல்கிறேன். எஸ் சார். அப்போது 8:00 காலை. 9:10 என்று ஆக ஆக இன்னும் நான் எதிர்பார்த்த கால் வரவில்லை. அடிக்கடி டெலிஃபோன் நிலையத்தை கூப்பிட்டு தயாராக இருக்கிறார்களா என்று சரிபார்த்து கொண்டேன். மாலை வரவில்லை. 1 கூப்பிடுகிறேன் என்றார். கூப்பிடவில்லை. ஆஃபீஸ் போகாமல் பைத்தியம் போல காத்திருக்கிறேன். அவர்கள் மனம் மாறிவிட்டார்களா? அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏன், மற்றவர்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் என்ன விலை கொடுப்பார்கள்? மற்றவர்கள் யார்? அவர்கள் யார்? எவ்வளவு தூரம் அரசாங்கத்தினுள் புறையோடியவர்கள்? 2 அல்லது 3 பேருக்கு மட்டும் தெரிந்த ஒரு வருகை, ஒரு விஞ்ஞானியின் வருகை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. டைரக்டர் இல்லாத என் நம்பர் தெரிந்திருக்கிறது. சுலபமாக கவர்ந்தவர்கள். எங்கள் கார் தெரிந்திருக்கிறது, என் ரூட் தெரிந்திருக்கிறது. என்னை தட்டி என்னிடமிருந்து என் பொறுப்பை கவர்ந்து என்னையே கூப்பிட்டு விலை பேசுகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு தனியான கோஷ்டியா? பணவேட்டையில், பெரும் பணவேட்டையில் ஒரு விதமான நியாயமும் பார்க்காமல் அதிகம் கொடுப்பவர்களுக்கு அரசாங்க ரகசியத்தை விற்க முயலும் இவர்கள் யார்? திருட்டு கொடுத்தவனிடமே திருடிய பொருளை விற்கிறார்கள். என்ன தைரியம்! எனக்கு எவ்வளோ அவமானம். ஏன் மறுபடி கூப்பிடவில்லை என்னை? 8:32 டெலிஃபோன் நிலையத்தை சேர்ந்த அத்வானி கூப்பிட்டு, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் என்றான். அனுப்புடன் கேட்டபோது நான் வேட்டையை நிறுத்தி விடலாம் என்று எண்ணினேன். இருந்தும் இன்னும் 1 பார்க்கலாம் என்று வைத்தேன். 1 தேவையில்லாமல் 5 கால் வந்தது. நான் எதிர்பார்த்த கால். இதுவரை நான் கேட்டிராத ஆண்கிறோம். இன்று காலை நாங்கள் உங்களை கூப்பிட்ட விஷயம் பற்றி. எஸ், நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியும்? வானம் தான் எங்கள் வரம்பு. எங்களுக்கு அந்த விஞ்ஞானி உயிருடன் தேவை. நீ எண்ணிக்கையை சொல், நாங்கள் கொடுக்குறோம். சிக்கலை கிடையாது என்றேன். உனக்கு அதிகாரம் இருக்குதா?
ஏற்பட்டிருக்கிறது. என்னையே உங்களுடன் பேச்சுவார்த்தை தொடர்பு கொள்ள பணித்திருக்கிறார்கள். சர்க்காருக்கு அவ்வளவு முக்கியமான ஆசாமி அவர். எங்கே வர வேண்டும், எவ்வளவு தர வேண்டும் சொல்லு. 10 ரூபாய், 100 ரூபாய் நோட்டுகளாக 50 லட்சம் வேணும். பழைய நோட்டுகளாக, சீரியல் நம்பர் வரிசையாக இல்லாமல் என்றான். நான் அதிராமல், கொஞ்சம் பெரிய தொகை, நாளைக்கு தான் நல்ல நீ சொன்ன விதத்தில் சேகரிக்க முடியும். கொடுக்க சம்மதமா? சம்மதம். எப்படி கொடுப்பது? அந்த விவரங்களை மறுபடியும் சொல்கிறோம், இன்னும் ஒரு மணி நேரத்தில் காத்திரு. ஒரு மணி நேரத்தில் ஃபோன் செய்கிறோம் என்று 12 மணி நேரம் ஆக்கினீர்கள். மற்றொரு விஷயம் என்ன, கடத்தப்பட்டவர் பத்திரமாக இருக்கிறாரா? இருக்கிறார். அவர் உடன் வைத்திருந்த காகிதங்கள் எல்லாம் சேதமில்லை. பணம் கொடுக்க தயார் தானே? தயார், மிக தயார். எங்கிருந்து பேசுகிறாய்? அவன் சிரித்து விட்டு வைத்தான். வைத்த ஒரு நிமிடத்தில் டெலிஃபோன் அடித்தது. அத்வானி சார், அத்வானி சார், அந்த காலை ட்ரேஸ் பண்ணிவிட்டான். ஜோர்பாக் எக்ஸ்சேஞ்சை சேர்ந்த கால் அது. ஒரு ப்ரைவேட் டெலிஃபோனு. ஒன் மிஸ்டர் ஆர்எஸ் சோப்ரா, ப்ரொப்ரேட்டர், சோப்ரா இன்சுலேட்டர்ஸ், ரெசிடென்ஸ் நம்பர் A234, ஜோர்பாக், நம்பர் 6108. தேங்க்யூ அத்வானி, தேங்க்யூ ஸோ மச், கிரேட் ஒர்க் சார் என்றான் அத்வானி. என்ன என்ன? டிஎன்டி சர்க்கிளுக்கு ஜபல்பூருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கிறார்கள். அதை கொஞ்சம் மேலிடத்தில் சொல்லி, நான் கொஞ்சம் அவசரத்தில் இருக்கேன். நாளைக்கு எனக்கு மறுபடியும் விவரமாக டெலிஃபோன் பண்ணுங்களேன் என்றேன். அதாவது நாளைக்கு நான் முழுசாக பாக்கியிருந்தால். டெலிஃபோனை எரிந்து டெர்லினை அணிந்து வெளியே வந்து என் வெஸ்பாவில் உதைத்து உட்கார்ந்து தூள் பறந்தேன். வெல்கம் டு ஜோர்பாக் என்றது போர்டு. தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தேன். ஜோர்பாகின் வீடுகள் சுதந்திர ஆர்கிடெக்டுகளுடன் இஷ்டப்படி அமைக்கப்பட்ட அழகழகான அலங்கார அமைப்புகள். தனித்தனியாக ஒவ்வொரு வீடும் அழகானவை. அவை ஒன்று சேர்ந்து தரும் காட்சி அவ்வளவு திருப்தி தரும்படியானதில்லை. கைட் மேப்பின் யூஆர் ஹியர் சிவப்பு அம்பை பற்றி கொண்டு ஏ பிளாக்கை தேடி 234 இரண்டாவது வரிசையில் இருப்பதை பார்த்துவிட்டு மேப் சொன்ன பாதையில் ஸ்கூட்டரை செலுத்தி முதல் வெட்டில் வலது பக்கம் திரும்பி 1, 2, 3 வெட்டில் இடது பக்கம் திரும்பினேன். எதிர்பார்த்த A234 எண் வீட்டை அடைவதற்குள் நான் திரும்ப வேண்டியதாகிவிட்டது. ஏனென்றால் என் எதிரே சென்ற ஹெரால்ட் கார். மேலும் ஏனென்றால் அந்த காரில் உட்கார்ந்திருந்த அந்த பெண் என்னை பாலத்தில் நிறுத்தியவள், லிஃப்ட் கேட்டவள், டெலிஃபோன் செய்தவள், நான் மறக்க முடியாதவள். நான் இருட்டில் அவளை பார்த்திருக்க முடியாது. நேற்று நான் இழந்த அதிர்ஷ்டம் இன்று கொஞ்சம் திரும்பி வந்திருக்க வேண்டும். எப்படி? நான் திரும்புவதற்கும் மெதுவாக எதிரே வந்து கொண்டிருந்த காரின் டிரைவர் ஒரு தடவை தன் சீட் பக்க கதவை திறந்து சரியாக சாத்துவதற்கும் சரியாக இருந்தது. அதற்காக எரிந்த காரின் உள்விளக்கு அந்த பெண்ணை தெளிவாக எனக்கு தெரிவித்தது. நிச்சயம் அவள்தான் நான் மறக்க முடியாத முகம். நான் நிறுத்தி திரும்பி அந்த காரை தொடர்ந்தேன். ஒரு காரை இரவில் தொடர்வது சுலபம். இந்த இரவில் தான், டெல்லியில் தான். இரவில் ஏனென்றால் அருகில் தொடரலாம். டெல்லியில் ஏனென்றால் அடிக்கடி குறுக்கிடும் நார்ச்சந்தி வட்டங்களில் டெல்லி நகருக்குள் அதிக வேகத்தில் செல்ல முடியாது. அந்த கார் அவசரம் இல்லாமல் தான் சென்று கொண்டிருந்தது. சர்தார் ஜங்கின் சமாதியில் இடது பக்கம் திரும்பி தெற்கு டெல்லியை நோக்கி சென்றது. எனக்கு ஒரே பயம், லெவல் கிராசிங்கில் மாட்டிக்கொண்டு விடுவோமோ என்று. இல்லை, சர்தார் ஜங் ஆஸ்பத்திரியின் சிக்கலான டிராஃபிக் விளக்குகளை அந்த கார் தயங்கிய போது நான் சற்று தூரத்தில் நின்று கொண்டேன். அருகே செல்ல சந்தர்ப்பம் இருந்தும் ஓட்டுகிறவன் இந்த பிரதேசத்துக்கு புதிது என்று தெரிந்து கொண்டேன். இடது பக்கம் திரும்பலாம், சிவப்பு பச்சையோ அவன் தயங்க, பின்னால் சில கார்கள் அவனை ஹாங்க் காங்க் என்று திட்ட சைகை செய்ய இடது பக்கம் திரும்பி திடீரென்று வேகம் பிடித்தது அந்த ஹெரால்ட் கார். என் ஸ்கூட்டரில் அந்த வேகத்தை தொடர்வது சிரமம். காரின் நம்பர் தெரியும். என் பார்வையிலிருந்து நழுவி ஒரு லாரியை அலட்சியமாக கடந்து மறைந்தது. நான் சபித்து கொண்டே சென்றேன். லாரிக்காரன் இடைவெளி விட மறுத்தான். ஸ்கூட்டரின் ஹாரனை எல்லாம் மதிக்கிற ஜாதி இல்லை அவன். டெல்லி கார்பரேஷன் ஆசாமிகளை வாழ்த்த வேண்டும். ஒரு இடத்தில் ரோடை குதறி சிவப்பு விளக்கு மாட்டி வாகனங்கள் கடக்க ஒரு சிறிய சந்தை மட்டும் விட்டுவிட்டு சாப்பிட போயிருந்தார்கள். அந்த கார் அங்கே ஊர்ந்து கொண்டிருக்க மறுபடி அதன் வாலை பிடித்து கொண்டேன். மூல்சந்த் ஆஸ்பத்திரி சக்கரத்தில் வலது பக்கம் பிடித்து புதிதாக கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹோட்டலின் காம்பவுண்டுக்குள் நுழைந்தது கார். ஹோட்டல் எம்பயர். நான் என்னை பார்த்து கொண்டே நேராக நானும் உள் நுழைந்திருக்கலாம். வாயிலில் தயங்கினேன். ஏன் என்று பிறகு சொல்கிறேன். உள்ளே கார் தவழ்ந்து சென்று நின்று ஒரு ஆள் திறந்துவிட அந்த பெண்ணும் அந்த இளைஞனும் முக்கிய வாயில் வழியாக நுழைவது தெரிந்தது. மணியை பார்த்தேன், 9:25. இன்னும் 5 நிமிடத்தில் கடைகளை மூடிவிடுவார்கள். அதற்குள் எனக்கு ஒரு டை வேண்டும். பேண்ட் இல்லாமல் கூட போகலாம். இந்த மாதிரி சில ஹோட்டல்களில் சில பகுதிகளுக்கு டை இல்லாமல் போகக்கூடாது. சவுத் எக்ஸ்டென்ஷனில் அந்த கடையின் சேல்ஸ்மேன் ஆச்சரியப்பட்டான். என் ஒரு டை வேண்டும், எனி கலர் எனி ப்ரைஸ் கேட்டு மறுபடி அந்த ஹோட்டலை அடைந்த போது சற்று தலைவாரி இருந்தேன், டை அணிந்திருந்தேன். அப்படியொன்று சசி கபூர் போல இல்லாவிட்டாலும் எம்பயரின் துவார பாலகனை கடக்கும் அளவுக்கு உடை தகுதி பெற்றிருந்தேன். ஹோட்டலுக்கு வெளியே கார்கள் நிறைந்திருந்தன. ஹிருதய வடிவத்தில் ஒரு நீச்சல் குளம், அதில் தண்ணீர் நடனமாடி கொண்டிருந்தது. மெதுவாக வெள்ளைக்காரர்கள் அங்கங்கே டிராயரில் நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு டை தேவையில்லை. பாலகன் குட் ஈவினிங் சார் என்றான். நுழைந்தேன். மிகப்பெரிய ஹோட்டல், தினத்துக்கு 90 ரூபாய்
அறைகள். லிஃப்டில் ஹைஃபை சங்கீதம், மானாவாரியாக கார்பெட். வாத்தியார ரிசப்ஷன் என்கிற போர்டுக்கு பின் உட்கார்ந்திருந்தவள் சிரித்தாள். என்னை பார்த்து, சிந்தட்டிக் புன்னகை, மே ஐ என்றாள். நான் கவனிக்காமல் நடந்தேன். எதிரே கண்ணாடி கதவு தெரிந்தது. அதன் வாயிலில் தி ஆம்பர் ரூம் என்று நியான் ஒளிர்ந்தது. கதவருகில் ஒரு போர்டு, அதில் டைன் அண்ட் டான்ஸ் வித் வெரானிகா என்று பிளாஸ்டிக் எழுத்துக்கள் அழைத்தன. அந்த வெரானிகா இரண்டு கைகளையும் தூக்கி கொண்டு சிரித்து கொண்டிருந்தாள். ஃபோட்டோவில் தான் அவள் வெட்டப்பட்ட தலைமயிர் தோல் வரை புரண்டது. அவள் உடம்பின் அமைப்பை பற்றி சந்தேகத்துக்கு ஏதும் இடம் வைக்காமல் உடுத்தியிருந்தாள். அதிகம் அழகில்லை, ஆனால் அதை யார் கவனித்தார்கள்? அதிகம் அணியவில்லை. சிண்டிலேட்டிங் கேபரே என்று பக்கத்தில் எழுதியிருந்த எழுத்துக்களே சுண்டி வெட்டின. என் கடமை கண்ணியம் கட்டுப்போட்ட முழங்கால் இவை குறுக்கிட நான் என்று சொல்லிக்கொண்டேன். நான் தேட வேண்டிய அந்த பெண்ணை நான் இங்கு வந்து வேவு பார்க்க வெரோனிகாவின் அங்கங்களை அல்ல. நோ, விலகு சாத்தான், விலகு. அடிஷ்னல் சென்சேஷன், டான்ஸ் ஆஃப் தி கோல்டன் காடஸ் என்றது போர்டு. நான் உள்ளே நுழைந்தேன். எனக்கு அதிர்ஷ்டம் அங்கேயும் காத்திருந்தது. அந்த பெண், என்னை நிறுத்திய பெண், உள்ளே ஒரு இளைஞனுக்கு எதிரில் ஒரு மேஜையில் உட்கார்ந்திருந்தாள். உடனே தென்பிட்டாள். நான் திரும்பிக் கொண்டேன். இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் ஏதோ கிருஷ்ணா கஃபேயில் போல நேராக நுழைந்தோம். என்ன சார் வேண்டும், என்ன இருக்கே? சூடா, மசால் வடை, போண்டா, ரவ தோசா, ரவாவும் கொத்தும் கொண்டு வாங்க, முதல்ல வாட்டர் என்று. இயல்பாக ஒன்றும் நடக்காது. முதலில் தலை வெயிட்டர் என்னை நோக்கி வந்தான். குட் ஈவினிங் சார், டேபிள் ரிசர்வேஷன் இருக்கிறதா என்றான். இல்லை என்றேன். ஐம் சாரி சார், முன்னாலே ரிசர்வ் செய்திருக்க வேண்டும் என்றான் தலை. ஓ, பேர் என்ன என்றேன். கூப்சந்த். கூப்சந்த், எவ்வளோ இடம் இருக்கிறது பார். தூணோரத்தில் ஒற்றை நாற்காலியும் டேபிளும் போடுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நோட்டு கைமாறியது. கூப்சந்த், உங்களுக்கு இல்லாமலா என்று சுறுசுறுப்பானான். மயன் மாதிரி கையை சுடக்கினான். இரண்டு உதவிகள் வந்தார்கள். ஓரத்தில் சுகமான நிழலில் ஒரு மேஜை வைத்து விரிப்பு அமைத்து பூ வைத்து தயார் செய்தான். நான் அவனுக்கு புன்னகையில் வந்தனும் சொல்லிவிட்டு உட்கார்ந்தேன். அங்கங்கே அலட்சியமாக புள்ளி வைத்தார் போல் விளக்குகள், வெளிச்சம் கண்ணை கூசாமல் இழைய வைத்த வர்ண தந்திரங்கள். அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள், சாப்பிட்டார்கள், சல்லாபித்தார்கள். எனக்கு எதிரே நான்கு இளைஞர்கள் சோம்பேறித்தனமாக சாக்ஸோஃபோன் பிரதானமாக ஒரு மெட்டை வழிய வைத்துக் கொண்டிருந்தார்கள். நடுவே இடம் காலியாக இருந்தது. அந்த இளைஞர்கள் சற்று நேரத்தில் உருட்ட போகும் ராக் நடன பாட்டுக்கு அவர்கள் குலுங்கி அதிர்ந்து மேக்கப் கலையாத ஆச்சரியத்தில் ஆடப்போகிறார்கள். அதற்கான இடம் கண்ணாடி கதவு திறந்து மேலும் அழகான பெண்களும் அவர்கள் அடிமைகளும் நுழைந்து சிரித்து நடந்து அடைந்து உட்கார்ந்தார்கள். நான் நிழலின் மறைவிலிருந்து அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் கருநீல நிறத்தில் இலை மஜெண்டாவோ எனவோ சாரியும் அதே நிறத்தில் பையும் வைத்திருந்தாள். ஸ்லீவ் இல்லாத ரவிக்கை, கலப்படம் இல்லாத உடல், வெண்மை. தன் எதிரில் இருந்தவனுடன் அதிகம் பேசவில்லை. அவ்வப்போது மரியாதைக்கு சிரித்தால் அதிகம் நட்பு இல்லை என்று நினைத்தேன். சுற்றிலும் பார்த்தாள். பேசிக்கொண்டே அவள் பார்வையின் பெருக்கல் என் மீது வருவதற்குள் நான் மெனுவின் பின் மறைந்தேன். அவர்கள் எல்லாரும் வெரானிகா எப்பொழுது வெரானிகா என்று காத்திருந்தார்கள். அந்த இளைஞர்கள் கித்தார்களை முறுக்கினார்கள், ட்ரம்களை ஆசை தீர உடைத்தார்கள். சலங்கை சப்தங்களும் பஞ்சு வைத்து வில்லடிக்கும் சப்தங்களும் 3x3 துடுப்பில் 1 2 3 சற்று விலகி 1 2 என்று பாசனோவாவில் லத்தீன் அமெரிக்காவின் சூடு தரும் லயத்துடன் கவர்ச்சிகரமாக வாசித்துக் கொண்டிருந்தார்கள். தைரியம் உள்ளவர்கள் சிலர் தங்கள் லஜ்ஜைகளை நாற்காலிகளை விட்டுவிட்டு நடுவில் வந்து ஆடினார்கள். இளைஞர்களின் வாத்திய சங்கீதத்தில் துடிப்பு அதிகரித்தது. ட்ரெங் என்று அக்கார்டினை கீறினான். அந்த தாமஸோ எவனோ ஜாஸ்ட்ரம் வாசித்தவனின் அருகில் இருந்த ஒரு பெரிய ஜால்ரா நாலடிக்கப்புறம் ஜல் என்று தானாக இயங்கும் மிஷின் போல ஜல்ல ஜல்ல அவர்கள் ஆடினார்கள். நான் அந்த கால்களின் இயக்கத்தையே கவனித்து வந்தேன். அந்த குழப்பத்தில் அந்த பெண்ணையும் தவறவிடக்கூடாது. என்ன ஆட்டம்! ஒரு குலுங்கல், ஒரு திருப்பம், ஒரு தடவை தலையை சாய்த்தல், இதே திரும்ப திரும்ப. இளைஞர்களுக்கு தான் இதில் ஏதாவது களிப்பு சுவாரஸ்யம் இருக்கும். மிக்க இளைஞர்களுக்கு தான் தொண்டை கட்டின டெனர் சாக்ஸ் அது. அதை அதற்கே உரித்தான பிசிலுடன் வாசித்தான். அப்படி வாசித்தால் அது சில நரம்புகளை எனவோ செய்யும். பாப் என்னும் இன்றைய தின துடிப்பில் அந்த இளைஞர்கள் தங்கள் எதிர்கால கவலைகளை மறந்து ஆடிக்கொண்டிருக்க என் மனதில் என் கடமை உணர்ச்சியை, என் மூக்கெதிரே தெரிந்த இளம் பெண்களின் இடுப்பு பிரதேசங்களும் அவைகள் சுற்றின சுற்றுக்களும் தற்செயலாக சில ஸ்கர்ட்டுகள் காட்டிய அதிக வெண்மைகளும் மிகவும் கலைக்க முற்பட்டன. ஆனால் நான் கடமையை மீறவில்லை. அந்த பெண்ணையே கண்காணித்து கொண்டிருந்தேன். கடிகாரத்தை பார்த்தேன். 8:45 24 மணி நேரம் என்று நடேசனிடம் சொன்னேன். 24 மணி நேரம் இன்னும் ஆகவில்லை. இன்று முழுவதும் நடேசனை பார்க்கவில்லை. அவர் என்ன நினைத்து கொண்டிருப்பாரோ? என்னை இந்த இடத்தில் பார்த்தால் என்ன நினைப்பார்? பாட்டு நின்றது திடீரென்று. எல்லோரும் கைதட்டினார்கள். தத்தம்
விட்டு சென்ற வம்புகளுக்கு திரும்பினர். பெண்கள் சிரித்தனர், ஆண்கள் தொடர்ந்தனர். ஒரு வழுக்கை தலையாசாமி நடுவில் வந்து நின்றான். அவன் கையில் மைக்கை தன் சொந்த சொத்து போல கவர்ந்து கொண்டு அதை உதட்டருகில் கொண்டு சென்று, லூயி ஆம்ஸ்ட்ராங் கேட்டிருக்கிறீர்களா? அதை போல பிசறினான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், பிரசன்டிங் தி ஒன் அண்ட் ஒன்லி வெரானிகா என்றான். விளக்குகள் அணைந்தன. ஒரே ஒரு வட்டத்தை தவிர வரவேற்க ட்ரம்கள் அதிர்ந்தன. எனக்கு அருகில் இருந்தவர் தூண்மறைக்கும் என்று நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டார். அந்த இடத்து வானிலையில் ஒரு ஆர்வம், ஒரு மின்சாரம் பரவியது. ட்ரம்கள் நின்றன. மெதுவாக, மிக மெதுவாக, தந்த தாரம் தந்த தாரம் தந்த தாரம் என்கிற லயம் புறப்பட்டது. அதன் அழுத்தம் அதிகமாகியது. சுலபமாக சிரித்து கொண்டு ஒரு பெண் ஒளிவட்டத்துக்கு வந்தால் சிலர் கைதட்டினார்கள். தட்டினவர்கள் பாதி பேர் வாத்திய கோஷ்டி ஆசாமிகள். மற்றவர்களுக்கு கைதட்டுவதற்கு அவகாசம் இல்லை, ஏனெனில் வந்தவளையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பு: 18 வயதுக்கு குறைவானவர்கள் இனிவரும் வரிகளை படிக்கக்கூடாது. அவள் பிரமிக்கும் சிவப்பில் சிவப்பு கொடி, சிவப்பில் கார்டிகன் அணிந்திருந்தாள். இடுப்பில் கருநீலத்தில் ஸ்கர்ட் அணிந்திருந்தாள். அவள் நடக்கும்போது அந்த ஸ்கர்ட்டின் மடிப்புகள் வெடிக்கும் போது, விரியும் போது அது எவ்வளவு என்று சன்னம் தெரிந்தது. எது அந்த ஸ்கர்ட் துணி? ஒரே ஒரு முத்து மாலையும் காதுகளில் 2 வளையங்களும் இடது கையில் மட்டும் வளையல்களும் வலது கையில் ஒரு வாட்சும் அணிந்திருந்தாள். அவள் பார்வைக்கு மிக இள வயதினாளாகவும் மிகவும் விண்ணென்று நான் ஏற்றப்பட்டவளாகவும் தென்பட்டாள். வாத்திய கோஷ்டி தந்தாரித்து கொண்டிருந்தது. அவள் மெதுவாக அசைந்தாள். அந்த அசைவு அந்த வயதுக்கு ஏற்ப இருந்தது. அவள் நகர நகர அந்த ஒளிவட்டம் அவளையே சூழ்ந்து கொண்டு உடன் வந்தது. மற்ற இடமெல்லாம் இருட்டு. அவள் நடந்தாள் சிரித்து கொண்டே. அந்த நடையில் ஆதாரமான ஈடன் தோட்டத்து கவர்ச்சியும் இருந்தது. ஒரு தடவை என் மிக அருகில் அவள் வர அந்த ஒளிவட்டத்தின் பெண் ஆம்ப்ராவில் நான் தெரிய ஆரம்பிக்க சங்கடமாக நாற்காலியை பின் ஒதுக்கி கொண்டேன். தம் என்று ஏதோ அதிர்ந்தது. 10 என்று வழுக்கையின் குரல் ஒலித்தது. வெரோனிக்கா தன் இடது கை வளல்களை கழற்றி விசிறி எறிந்தால் மீண்டும் லயம், மீண்டும் சுழற்சி, சிரிப்பு, மீண்டும் தம். 9 என்றான் வழுக்கை. வெரோனிக்கா தன் முத்து மாலையை கழற்றினால் மீண்டும் சுழற்சி, மீண்டும் தம். 8 காது வளையங்கள் கண்டன, தம். 7 கார்டிகனின் ஜிப் ஷெய் என்று ஒரு மூலையிலிருந்து ஒரு பஞ்சாபி விசில். 6 ஸ்கர்ட் உதிர்ந்தது. அவள் காஃபி நிற உடல் நீச்சல் உடையில் பளபளத்தது. 5 2 நட்சத்திரங்கள் பூ. 4 ஒரு புரு பூ பூ தொடரும்.